Hi students, CP here, class 10 standard, chapter 3, algebra, exercise 3.5, question number 4. If x and y in solid end equation kuduthirukanga, kuduthittu find the value of x square into y power minus 2 abdin question ketirukanga. So nama enna panna porom abdina, x square into y power minus 2 thana ketirukanga. So adha nama ipo kandupidik porom. Actually adukku badhila nama enna kandupidicha podumna, x square divided by y square kandupidicha podum. Yen abdina, இந்த மாதிரி கீழ இருக்க டம் மேல கொண்டு போனா தான் என்ன ஆகும்னா அந்த மாதிரி y பவர் மைனஸ் 2 மாறும் அப்ப ஆக்சுவலா அதோட டேம் ஒரிஜினல் டேம் என்னன்னா இதுதான் நம்ம இதை கண்டுபிடிச்சாலே போதும் ஓகே இதை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு x அண்ட் y கொஞ்சம் சின்னதா மாத்திக்கிட்டா நல்லா இருக்கும் இது எல்லாமே ரொம்ப பெருசா இருக்கு ஸோ கொஞ்சம் சின்னதா மாத்திக்கலாம் ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா x சிம்பிளிஃபை பண்ணிக்கிறேன் x ஓட ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கிறேன் ஏ ஸ்கொயர் பிளஸ் 3a-4 இது ஒரு ஈக்குவேஷன் டிவைடட் பை 3a2-3 இது ஒரு ஈக்குவேஷன் ஓகே ஸோ இது ரெண்டு தனித்தனியா இருக்கட்டும் அதே மாதிரி இதை ஃபர்ஸ்ட் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம் சிம்பிளிஃபை பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறத ஃபேக்டரைஸ் எடுக்கணும் மைனஸ் 4 ரெண்டா பிரிக்கணும் ஓகே பிரிச்சிங்கன்னா 3 வரணும் ஸோ என்ன வரும்னா 4 ஒன்ஸ் ஆர் போட்டிங்கன்னா வரும் மல்டிபிள் பண்ணா மைனஸ் 4 கிடைக்கணும் ஆட் பண்ணீங்கன்னா பிளஸ் 3 கிடைக்கணும் அப்போ பெரிய நம்பருக்கு பிளஸ் சின்ன நம்பருக்கு மைனஸ் ஸோ பிளஸ் 3 கிடைக்கும் ஓகே ஸோ இதை ஃபேக்டரைஸ் பண்ணி எழுதிங்கன்னா ஏ பிளஸ் 4 ஏ மைனஸ் 1 ஃப்ரண்ட்ல எந்த நம்பரும் இல்லைன்றதுனால நம்ம டிவைட் பண்ண வேண்டாம் அப்படியே ஆன்சர் எழுதிடலாம் டிவைடட் பை கீழே இருக்கிறதுல காமனா வெளியே எடுத்தீங்கன்னா 3 வெளியெடுக்கலாம் அப்போ உள்ள என்ன இருக்கும்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் 1 இருக்கும் 1 வந்து நான் 1 ஸ்கொயர்னு எழுதிக்கிறேன் எதுக்காகனா ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்றதுக்காக நம்ம கிட்ட ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு ஒரு ஃபார்முலா இருக்குல்ல ஸோ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பின்னு சொல்லி ஒரு ஃபார்முலா இருக்கு ஸோ அந்த ஃபார்முலாவில் போட்டு சப்ஸ்டியூட் பண்றதுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா அந்த ஏ ஸ்கொயர் மைனஸ் 1ன்றத ஏ ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர்னு எழுதிக்கிறேன் ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த இடத்துல டைரக்டா ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன் ஓகே ஸோ சப்ஸ்டிட்யூட் பண்ணி என்ன கிடைக்கும்னா எக்ஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் 4 இன்டூ ஏ மைனஸ் 1 டிவைடட் பை 3 இன்டூ ஏ பிளஸ் 1 ஏ மைனஸ் 1 எது கேன்சல் ஆகிடும்னா ஏ மைனஸ் 1 ஏ மைனஸ் 1 கேன்சல் ஆகிடும் ஃபைனலாக எக்ஸோட வேல்யூ ஏ பிளஸ் 4 டிவைடட் பை 3 into a plus 1. ஓகே இது x ஓட ஆன்சர் இதே மாதிரி y நான் சிம்பிளிஃபை பண்ண போறேன் ஸோ y வந்து சிம்பிளிஃபை பண்ணோம்னா a ஸ்கொயர் பிளஸ் 2a-8 மேலே டினாமினேட்டர்ல இருக்கிறது எழுதுறப்ப 2 காமனாக வெளியே எடுத்துக்கிறேன் அப்போ a ஸ்கொயர் மைனஸ் ஏ மைனஸ் 2 ஓகே ஸோ நம்பர் காமனாக இருக்கிறதுனால வெளியே எடுத்துக்கிறேன் முன்னாடியே மேலே இருக்கிறது ஃபேக்டரைஸ் பண்ணீங்கன்னா மைனஸ் 8 ரெண்டாக பிரிக்கணும் மல்டிபிள் பண்ணால் மைனஸ் 8 ஆட் பண்ணால் 2 ஸோ 4 டூ சார் போட்டிங்கன்னா வந்துடும் ப்ளஸ் 2 நடுவில் வர்றது ப்ளஸ் 2ன்றதுனால பெரிய நம்பருக்கு ப்ளஸ் சின்ன நம்பருக்கு மைனஸ் ஸோ ஆட் பண்ணிங்கன்னா ப்ளஸ் 2 கிடைக்கும் அப்போ ஏ ப்ளஸ் 4 1 ஏ மைனஸ் 2 1 ஓகே டிவைடட் பை கீழே இருக்கிறத ஃபேக்டரைஸ் எடுத்தீங்கன்னா மைனஸ் 2 ரெண்டாக பிரிக்கணும் மைனஸ் 2 ரெண்டாக பிரிக்கணும் ஆட் பண்ணால் மைனஸ் 1 கிடைக்கணும் ஓகே ஸோ அப்போ 2 1 சார் போட்டிங்கன்னா கிடைக்கும் மைனஸ் 1ன்றதுனால பெரிய நம்பருக்கு மைனஸ் சின்ன நம்பருக்கு ப்ளஸ் ஸோ அப்போ ஆட் பண்ணிங்கன்னா மைனஸ் 1 கிடைக்கும் இப்போ ஏ மைனஸ் 2 1 ஏ பிளஸ் 1 1 ஸோ எது கேன்சல் ஆகும்னா ஏ மைனஸ் 2 ஏ மைனஸ் 2 கேன்சல் ஆகும் ஃபைனலாக நமக்கு ஒய் கிடைச்சிருக்க வேல்யூ ஏ பிளஸ் 4 இன்ட்டு ஏ பிளஸ் 4 டிவைடட் பை 2 இன்ட்டு ஏ பிளஸ் 1 ஓகே இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அவங்க கொஷினில் கேட்டிருந்ததை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் இன்ட்டு ஒய் பவர் மைனஸ் 2 தானே அதுக்கு பதிலாக நம்ம என்னன்னு சொல்லியிருந்தேன் எக்ஸ் ஸ்கொயர் பை ஒய் ஸ்கொயர்னு சொல்லியிருந்தேன் ஸோ இப்போ அந்த எக்ஸ் ஸ்கொயர் பை ஒய் ஸ்கொயரை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஒய் பவர் மைனஸ் 2 ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ரெண்டே ஸ்கொயர் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் பண்ணிக்கிறேன் ஏ பிளஸ் 4 த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 3 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 9 9 இன்ட்டு ஏ பிளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை அதே மாதிரி ஒய் ஸ்கொயர் பண்ண போகிறோம் கீழே டினாமினேட்டரில் ஸோ அப்போ ஏ பிளஸ் 4 த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 2 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 4 4 இன்ட்டு ஏ பிளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் ஓகே இது நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா டிவைடில் இருக்கிறத மல்டிப்ளாக மாற்றணும் மேலே இருக்க டம் அப்படியே வந்துடும் ஏ பிளஸ் 4 த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 9 இன்ட்டு ஏ பிளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் இங்கே டிவைடில் இருக்குல்ல இது வந்து மேலே போகிறப்ப ரெசிப்ரோக்கலாக மாறிடும் அதாவது 4 இன்ட்டு ஏ ஸ்கொயர் பிளஸ் 1ன்றது ஏ பிளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் மேலே போயிடும் 4 இன்ட்டு ஏ பிளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை இங்கே மேலே இருக்கிறது கீழே வந்துடும் ஏ பிளஸ் 4 த ஹோல் ஸ்கொயர் ஸோ இதுவும் இதுவும் கேன்சல் இதுவும் இதுவும் கேன்சல் ஃபைனலாக நமக்கு கிடைச்சிருக்க ஆன்சர் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் பவர் மைனஸ் 2 ஈக்குவல் டு 4 பை 9
ஓகே புரிஞ்சுதா? அவங்க கேட்ட கொஸ்டினுக்கான ஆன்சர் இதுதான். புரிஞ்சுதா? தேங்க்யூ.